வணக்கம் பாருஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது மாவிளக்கு. தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பச்சரிசி, முக்கால் கப்பு வெல்லம் நுணுக்கி வச்சுக்கோங்க, 4 டேபிள்ஸ்பூன் நெய், ஒரு 4 ஏலக்காய் எடுத்து பொடியாக நுணுக்கி வச்சுருங்க. நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயே முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. பச்சரிசி வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் அந்த தண்ணி ஊற்றியே ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த அரிசியை எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சுருங்க. நிழலையே காய வைங்க. காய வைக்கிறப்ப அந்த ஈரப்பதம் அரிசியில் இருக்கிறப்பவே நீங்கள் என்ன பண்ணணும், அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணி அதை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்படி ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி காய போட்டுருங்க. காய போடுறது ஒரு 20 நிமிஷமும் அரை மணி நேரம் காய போட்டால் போதும். இப்படி அரிசி தொட்டு இப்படி எடுத்திங்கன்னா இப்படி அரிசி லேசாக இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த பதத்துலேயே நீங்கள் மிக்சியில் போட்டு மாவை அரைச்சிடணும். இங்கே பாருங்கள், அந்த அரைச்சி மிக்சியில் அரைச்சி இப்படி பவுடரை இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும், நீங்கள் தொட்டிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். மாவு வந்து வர வரன்னு ஆயிடக்கூடாது. வெள்ளைப்பாகுக்கு நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். தண்ணி ஊற்றி இதை ஹீட் பண்ணிடுங்க. லேசாக ஹீட் பண்ணுறப்போ இதில் நம்ம வெள்ளத்தை போட்டுடலாம். இந்த கட்டியெல்லாம் நல்லா பொடியாக இருக்கணும். நல்லா இது வந்து உருகிற மாதிரி இருந்தால் போதும். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் வேண்டியதில்லை. வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்ச உடனே கொஞ்சம் பாருங்கள், லேசாக ஓரத்துலலாம் கொஞ்சம் கொதி வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம அப்புறம் மாவில் ஊற்றி பிசையணும். இந்த சளிச்சு வச்சுருக்கிற அரிசி மாவில் நீங்கள் ஏலக்காய் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ ஏலக்காய் வேணுமோ போட்டுக்குங்க. மாவில் நம்ம வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்குறோம் பாருங்கள், அது நீங்கள் ஒரு கரண்டி ஊற்றுங்க. ஒரு கரண்டி ஊற்றி நீங்கள் கிளறிட்டு மறுபடியும் தேவையானால் மறுபடியும் ஊற்றணும். முதலே ஃபுல்லாக பாகை ஊற்றிடாதீங்க. ஏன்னா சில சமயம் பாகு வந்து அதிகமாகி மாவு கம்மியாயிரும். அதனால் நம்ம தேவையானதை கிளறி கிளறி வேணுங்கிறது தான் நம்ம ஊற்றிக்கணும். முதல்ல நீங்கள் சூடாக இருக்கிறப்போ கரண்டி வச்சு பிசைங்க. அப்புறம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடானோன்னா நீங்கள் கையிலேயே பிசைஞ்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவில் பிசைவங்கள அது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி உதிரி உதிரியாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த நெய்யை ஊற்றிக்கிங்க.
உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அரிசியும் வெல்லமும் சேர்த்திக்கிங்க. நான் இப்போ ஒரு கப்பு மட்டும் போட்டிருக்கிறேன். நீங்கள் மாவுளக்கு பெருசாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் அரிசியும் வெல்லமும் கூட சேர்த்திக்கிங்க. மாவிளக்கு வந்து அம்மனுக்கு போடுறது வந்து ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம வீட்டில் வந்து சாமிக்கிட்டேயும் நம்ம இது போட்டு சாமிக்கு விளக்கேற்றலாம். பக்கத்தில் கோயில் இருக்கிறவங்க போக முடியும்னா கோயிலில் போய் நீங்கள் போட்டுட்டு வரலாம். நடுவில் வந்து நீங்கள் பெருசாக மாவிளக்கு போட்டிங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துடும். நம்ம திரி போடுறதுக்கு போட்டு இந்த மாதிரி நம்ம சாமிக்கு போடலாம். மாவிளக்கு செஞ்சு இது முதல் வாரம், மூணாவது வாரம், அஞ்சாவது வாரம், ஆடி வெள்ளி, தை வெள்ளி இதுக்கெலாம் நீங்கள் சாமிக்கு போடலாம். குலதெய்வ கோயிலுக்கும் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப ஈஸி.